அண்மை செய்தி. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியன் இடையிடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதைகள் மூட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சாலையின் நடுவில் உள்ள சென்டர் மீடியன் இடையே உள்ள பாதைகளை மூடிவிட்டால் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்து விடுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். நம் நாட்டில் சாலை விபத்து எங்குதான் நடக்காமல் உள்ளது? நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். மேலும் மனுவை தாக்கல் செய்த மனுதாரருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதித்து மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சென்டர் மீடியன் இடையிடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதைகள் மூட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. சாலையின் நடுவில் உள்ள சென்டர் மீடியன் இடையே உள்ள பாதைகளை மூடிவிட்டால் விபத்துகளின் எண்ணிக்கை குறைந்து விடுமா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். தொடர்ந்து நம் நாட்டில் சாலை விபத்து எங்குதான் நடக்காமல் உள்ளது? நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் சந்திரன் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். சந்திரன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். தேசிய நெடுஞ்சாலை உள்ள சென்டர் மீடியன் இடையிடையில் ஏற்படுத்த பாதை மூடக்கூடிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு சாலையின் நடுவில் உள்ள சென்டர் மீடியன் இடையே உள்ள பாதைகளை மூடிவிட்டால் விபத்துகள் எண்ணெய் குறைந்து விடுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நம் நாட்டில் சாலை விபத்து எங்குதான் நடக்காமல் உள்ளது? நாம் தான் கவனமாக செல்ல வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்த மனுவை தாக்கல் செய்த மனுதாரருக்கு 5,000 ரூபாய் அபராதித்து மனுவை தள்ளுபடி செய்ய இன்னும் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தென்காசியை சேர்ந்த 8 ரூபாய் உயர்நீதிமன்ற கிளை தாக்கல் செய்த மனு திருநெல்வேலி தென்காசி இடையே 4 வழி சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் அத்தியுத்து கிராமம் அருகே தேனீர் கடை எதிர உள்ள சென்டர் மீடியின் இடையில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. சுய லாபத்தின் அடிப்படையில் இந்த சென்டர் மீடியின் இடையில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இதே போன்று ஆலங்குளம் அருகே பார்த்துப்பட்டு நிலை அருகே இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இது போன்று நெடுஞ்சாலையில் அருகருகே சென்டர் மீட்டின் இடையில் பாதை அமைப்பதால் அதிகாரிகள் சாலை எனவே இது அடுத்த என கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் லட்சுமி நாராயண அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுவின் தரப்பில் சாலையின் நடுவில் சென்டர் மீடியின் உழைத்து பாதையில் விடுவதால் விபத்தில் ஏற்படுவதால் அதை மூட வேண்டிய வாதம். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் கன்னியாகுமரி வரை சென்னை வரை சாலை நடுவில் உள்ள சென்டர் மீடியன் திறப்புகளை மூடிவிட்டால் விபத்தில் எண்ணிக்கை குறைந்து வருமான கேள்வி எழுப்பியோடு நம் நாட்டில் சாலை விபத்து எங்குதான் நடக்காமல் உள்ளது? நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். இது போன்று மனுக்களை தாக்கல் செய்து நீதிமன்ற நேரத்தை விநியோகிக்க கூடாது. எனவே மனுவை தாக்கல் செய்ததற்கு 5,000 ரூபாய் அபராதம் வைத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சந்திரன்.